பசங்களா, எப்படி இருக்கீங்க? நான் உங்க அலமேலு பாட்டி வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம யானை புள்ள தொட்டில் கதைய பார்க்கலாமா? இது ஒரு கதை பாட்டு. கதை பாட்டுனா இது பாட்டு மாதிரியே இருக்கும். இதை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன், ஓவியம் ரஃபீக் அகமது. இது நேரு குழந்தைகள் புத்தகாலயத்தின் வெளியீடு. இந்த ஓவியம் ரஃபீக் அகமது. இந்த ஓவியத்தில் ஒரு விசேஷம் இருக்கு. அது என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொலாஜ் முறைப்படி வரையப்பட்ட ஓவியம். கொலாஜ், கொலாஜ் முறைப்படி வரையப்பட்ட ஓவியம். இந்த ஓவியத்தை பார்த்தீங்களா, கொலாஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, சரியா? இப்போது இந்த கதைக்குள்ளே போகலாமா? இப்போ இது ஒரு பாட்டு மாதிரி இருக்கும், இதை பார்க்கலாம். இது அப்பா யானை, இது அம்மா யானை, இது குட்டி யானை. இவங்க ரெண்டு பேரோட குழந்தை இது. அம்மா யானைக்கும் அப்பா யானைக்கும் குட்டி ஒன்று பிறந்துச்சான். குட்டி யானைக்கு தொட்டில் போட அம்மா ஆசைப்பட்டுச்சான். சரி, ஒவ்வொரு மரமாக போய் கேட்கலாமேன்னு கேட்கறது இந்த அப்பா யானை. இது ஒரு காடு, தெரியுறதா? காட்டில் பற மரம் செடி கொடி எல்லாம் இருக்கு. யானை எங்கே வசிக்கும்? நம்ம யானை எங்கெல்லாம் பார்க்குறோம்? சர்க்கஸு ஜூல எல்லாம் பார்ப்போம். ஆனால் யானை இயற்கையாக வசிக்கும் இடம் காடு. அந்த காடு தான் இது, சரியா? முதல்ல தேக்கு மரத்துக்கிட்ட கேட்டது. தேக்கு மர மாமனிடம் தேடி யானை வந்துச்சான். தேக்கு மாமா, தேக்கு மாமா, தொட்டில் ஒன்று வேணும், குட்டி யானை தூங்கணும்னு அப்பா யானை கேட்டுச்சான். தேக்கு மரத்துக்கிட்ட கேட்குது, இதுதான் தேக்கு மரம். உடனே தேக்கு மரம் என்ன சொல்லுச்சு? தேக்கு மர மாமனுக்கு மூக்கு மேலே கோபமாச்சு. என்ன வெட்டி தொட்டிலா? என்ன திமிர் உனக்கு? குட்டியுமாச்சு குப்பையுமாச்சு, கோபத்தோட துரத்துச்சான். சரி, தேக்கு மரம் தான் இப்படி சொல்லிச்சு, அடுத்தது எங்கேயாவது போகலான்ட்டு அடுத்தது நூக்க மரத்துக்கிட்ட வந்தது. இது அப்பா யானை, இதுதான் அந்த காட்டுக்குள்ளே நடந்து போயின்னு இருக்கு. இது நூக்க மரம். நூக்க மர மாமனுக்கு வைரம் பாஞ்ச உடம்பு, ஏக்கமெல்லாம் கரைஞ்சு போகும் மாமன் மனசு வச்சா. நூக்க மாமா, நூக்க மாமா, புள்ள ஆட தொட்டில் தந்து தயவு செய்ய வேணும்னு தாழ்மையாக கேட்டுச்சான். நூக்க மரத்துக்கிட்ட ரொம்ப தாழ்மையாக கேட்டுச்சு அப்பா யானை. இது தான் அந்த காடு. இது பறவை ஒன்று பறந்து போகுது. இது ஒரு சின்ன சின்ன செடியெல்லாம் இருக்குது. இங்கே சின்ன சின்ன செடி இருக்குது. இது என்ன? ஆறு, ரிவர். அந்த இது அப்பா யானை. நூக்க மரம் சிரிச்சிச்சான் இடி இடிச்ச மாதிரி. பக்கம் வந்தா உதப்பேன், ஓடிப்போன்னு விரட்டிச்சான். ஆத்துக்கரை ஓரம் நின்று ஆனை வடிச்ச கண்ணீரு ஆத்தோரம் இழுப்ப மரத்து ஆணி வேற சுட்டுச்சு. இந்த அப்பா யானை உட்காந்து ஆத்தோரமா உட்காந்து அழுறது. அழுதோன்னு என்னாது? அந்த கண்ணீர் இந்த ஆத்துல கலந்து இழுப்ப மரத்தோட வேரை சுடுது. இது இழுப்ப மரம், இழுப்ப மரத்தோட வேரை இது சுடுது. உடனே இழுப்பு மரத்துக்கு என்னாச்சு? இழுப்ப மரத்தில் சூடு ஏறி இலை உதிர கேட்டுச்சு. ஆத்தம்மா, ஆத்தம்மா, அக்னி போல கொதிக்கிற வேறு வெந்து போகுது, வேதனை என்னன்னு சொல்லுமா அப்படின்னு கேட்குது. வருது இழுப்ப மரம். இந்த ஆறு சுடுறதுனால இலை உதிர்ந்து கொட்டினே இருக்கு. இப்போ அந்த இழுப்ப மரம் இங்கே இருக்கு. இங்கே ஆறு, ஆறு வந்து இதுகிட்ட பேசுறது. ஆறுக்கு பார்த்தீங்களா, கண்ணு வாயெல்லாம் இருக்கு. இழுப்ப மர தங்கச்சி, எதிர்த்த கரைய பாத்தியா? ஆனை வடிக்கும் கண்ணீர்னு ஆத்தம்மாவும் சொல்லுச்சு. ஆத்தம்மானா யாரு? ஆறு, ரிவர், சரியா? அண்ணே, ஆனா அண்ணே,
ஆன கண்ணீர் விடலாமா? இழுப்பு மரமும் கேட்டுச்சு. ஆத்த கடந்து பக்கம் வந்து அப்பா யானை சொல்லிச்சு. காத்தில்லாம புள்ளையான கண்ணு மூடவே இல்லை. வேத்து வேத்து அழுவும். அது வீசியாட தொட்டில் இல்லை. மூத்த மர மாமனெல்லாம் மூஞ்சியில் அடிச்சு விரட்டுறாங்க. நாத்து போல பிள்ளைக்கு நல்லதொரு தொட்டில் இல்லை. இந்த குழந்தைக்கு தூக்கமும் வரமாட்டேங்குது. ஒரே வேத்து கொட்டுது. கொஞ்சம் வீசி வீசி தொட்டில் ஆட்டினா குழந்தை கொஞ்சம் தூங்குமே. ஆனால் யாரும் மரம் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் இழுப்ப மரத்துக்கிட்ட சொல்லுது. இது அப்பா யானை இழுப்ப மரத்துக்கிட்ட அது கேட்கறது. ஆனை சொன்ன விவரம் கேட்டு இழுப்ப மரமும் இழகிச்சு. ஆனை பிள்ளைக்கு நான் தாரேன் அழகான தொங்கு தொட்டில். விடியும் முன்ன செஞ்சு தாரேன் வீசியாட நல்ல தொட்டில் என்று சொன்ன இழுப்ப மரம் எட்டுக்காலி பொண்டுகளா ஓடி வாங்கன்னு கூவிச்சு. எட்டுக்காலி பொண்டுகளான்னா யாரு? எட்டுக்கால் யாருக்கு இருக்கும்? ஸ்பைடர், எட்டுக்கால் பூச்சி. என்ன வேணும் இழுப்ப மாமி? இதோ வந்தோம்னு சொல்லி எட்டுக்காலு பொண்ணுங்கள்லாம் கும்பல வந்து கூடிச்சு. கேட்டுக்கங்க பொண்டுகளா, கேடு இல்லாம விடியும் முன்ன ஆன புள்ள படுத்து ஆட அழகு தொட்டில் பின்னணும். குண்டு புள்ள குந்தியாட குழிந்த தொட்டில் பின்னணும். தொந்தி புள்ள தூங்கையில நொஞ்சு விழக்கூடாது. இழுப்ப மாமி சொல்லிட்டேன், ஆகட்டும் இப்பன்னு முடிக்கிச்சு. எல்லா ஸ்பைடர்ஸையும் கூப்பிட்டது. இதெல்லாம் என்னது? எல்லாம் ஸ்பைடர்ஸ், எட்டுக்கால் பூச்சி. இது இழுப்ப மரம். இந்த இழுப்ப மரத்துக்கு எல்லா ஸ்பைடர்ஸும் வந்து இந்த தொட்டில பின்னறதுக்கு தொடங்கிட்டு. எட்டுக்காலி பொண்ணுங்கள்லாம் எடை இழுத்து பின்னுறாங்க. எட்டுக்காலையும் எட்டி போட்டு ஏறி இறங்கி பின்னுறாங்க. நீள நீள பாவு போட்டு நெருக்க நெருக்க பூந்து வந்து வெடிய வெடிய கண்ணு மூடாம ஓடி ஓடி பின்னுறாங்க. இந்த எட்டுக்கால் பூச்சி எல்லாம் எப்படி அழகா பின்னுறது பாருங்க. இழுப்ப மரத்து மேல கருக்கள் கரைஞ்சு போச்சு. காலை சூரியன் வந்தாச்சு. சுறுசுறுன்னு அப்பா யானை ஆத்த தாண்டி வந்துட்டு. இந்த அப்பா யானை இந்த சூரியன் உதிச்சிடுத்து. கருக்கள்னா என்ன? ஏர்லி மார்னிங் டான், அதுக்குத்தான் கருக்கள். கருக்கள் கரைஞ்சு போச்சுங்குது. இந்த அப்பா யானை ஆத்த கடந்து இந்த இழுப்ப மரத்தை பார்க்குது. இழுப்ப மரத்துல என்ன இருக்கு? தொட்டில். இழுப்ப மர கொம்புல அப்பப்பா அழகு தொட்டில் அசைஞ்சு அசைஞ்சு ஆடுது. வைர ஊசிங்க போல மின்னி வர்ணஜாலம் செய்யுது. இழுப்ப மரம் சந்தோஷமா கொம்பு தடைய குனிஞ்சிச்சு. பிள்ளையான தும்பிக்கைய புடிச்சு கொம்புல சுத்திக்குச்சு. இது பாரு, அம்மா யானையும் அப்பா யானையும் ஒரே கொண்டாட்டமா இருக்கு. ரெண்டும் ஆட்டம் போடுதுங்க. இங்க குட்டி யானை எங்க இருக்கு? தொட்டில்ல, இழுப்ப மரத்துல இந்த சிலந்திங்கள எட்டுக்கால் பூச்சி எல்லாம் பின்னின அந்த தொட்டில்ல உட்காந்துருக்கு. அது ஜாலியா ஆடிட்டு இருக்கு. தும்பிக்கைய இந்த கிளையில சுத்தி வச்சுருக்கு. குட்டி யானைக்கும் தொட்டிக்குள்ள குந்திக்குச்சு சுகமா. அப்பா யானையும் அம்மா யானையும் ஆச்சரியமா பார்த்துச்சு. வந்தனங்கள் சொல்லி நாங்க வாழ்த்திடுவோம் முன்னையே. இது போல ஒரு தொட்டில் நாங்க கண்டதில்லை உண்மையே. தாயாகணும் நீங்க பிள்ளைக்கு தட்டாமேன்னு சொல்லிச்சு. வீசி வீசி ஆட்டுது. அம்மா யானையும் அப்பா யானையும் ஒவ்வொரு பக்கமும் இழுத்து இழுத்து ஆட்டுறது பாரு. எவ்வளோ ஜாலியா இருக்குங்க. இழுப்ப மரம் இங்கேருந்து ஆட்டுறது. இங்கே இது ஆறு. லாலாலாலாலாலா பாடிட்டு ஆடுதுங்க. ஆனை ரெண்டும் தும்பிக்கையால ஆட்டிச்சு. ஆனை தொட்டில் அசைஞ்சாட காத்து சுகமா வந்துச்சு. இழுப்ப மரம் பூரிச்சு போய் பூ பூவா கொட்டுச்சு. ஆத்தம்மாவும் சந்தோஷமா அலை கை நீட்டி வாங்கிச்சு. ஆனை புள்ள சிரிக்குது அசைஞ்சாடுது தொட்டில். இதுதான் யானை புள்ள தொட்டில். பை.